தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர்ல எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிப்போம். ஆனா இந்த எக்ஸ்டென்ஷன் எதில் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா பிசியில அல்லது லேப்டாப்ல தான் யூஸ் பண்ணிருப்போம். மொபைல் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க, மொபைல் ப்ரௌசர்ல நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம வெப் ஸ்டோர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணனா இந்த மாதிரி தான் வருது. இந்த மொபைல் ப்ரௌசர்ல வெப் ஸ்டோர் வந்து நமக்கு இதுல வரவே இல்லை. சரி, இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம மொபைல் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர்ல போங்க. பிளே ஸ்டோர்ல யாண்டெக்ஸ் ப்ரௌசர் வித் ப்ரொடக்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், வேணும்னா அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ப்ரௌசர் மாதிரி தான் ஓபன் ஆகும். இதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதுல வெப் ஸ்டோர் அப்படிங்கிற சொல்லி இப்ப இதுல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்ப பாருங்க, குரோம் வெப் ஸ்டோர் இப்ப வந்துருச்சு. ஸோ இதை நான் என்ன பண்றேன், இப்ப கிளிக் பண்றேன். நீங்களும் இதுல கிளிக் பண்ணுங்க. நம்ம லேப்டாப் பிசில யூஸ் பண்ணிப்போம் பாத்தீங்களா, குரோம் வெப் ஸ்டோர். ஸோ அதுவும் இந்த மொபைல் ப்ரௌசர்ல இப்ப வந்துருச்சு. சரி, இதுல நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக நான் ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஸோ 100% ஒர்க் ஆகுது. இப்ப பாருங்க, உங்க முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணி பாக்குறேன், எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆட் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆட் பிளாக்கர் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆட் பிளாக்கர் நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஆடு கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள், ஆட் எக்ஸ்டென்ஷன் கேட்குது. நம்ம ஆட் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், டவுன்லோடு ஸ்டார்டட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகுது, நமக்கு இதுலேயும் ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்டென்ஷன் வேணும்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் ஆட் ஆகாது, ஒரு சில எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் ஆட் ஆகுது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் ஆகுது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய ஆப்ஸை நம்ம பார்த்துட்டே இருப்போம். இது மாதிரி வித்தியாசமான ஆப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.